ஏலாதியனுடைய 41வது செய்யுள். குருகான் சிறியாரை கொள்ளான், புலால் பொய் மறுகான், பிறர் பொருள் ஒவ்வான், இருகனாய் ஈடற்றவர்க்கு ஈவான் ஆயின் நெறிநூல்கள் பாடிறப்ப பண்ணும் இடத்து. இதன் பொருள், கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட நாட்டிற்கு கேடு விளைக்கின்ற கீழ் மக்களுடன் நெருங்கி பழகாமலும் ஊன் உணவு கொள்ளாமலும் பொய் பேசாமல் மற்றவர் பொருளை அடைய விரும்பாமல் பொருளை இறுகி பிடிக்கும் கஞ்சத்தனம் இல்லாமல் முடியாது மெலிந்து தளர்ந்தவர்க்கு கொடுத்து உதவுகின்ற குணத்தை ஒருவன் கொண்டிருப்பானேயானால் அறவுரை கூறும் நூல்களின் வழிகாட்டுதல் அவனுக்கு பயனற்றதாகவே இருக்கின்றன. அதனால் அவனுக்கு பயன் இல்லை. ஏனெனில் அனைத்து அறவுரைகளையும் அவன் ஏற்றவனாகவே இருக்கிறான். அடுத்ததாக செய்யுள் 42. கொல்லான் உடன்படான், கொள்வார் இனம் சேரான், புல்லான் பிறர்பால் புலால் மயங்கள், செல்லான் குடிபடுத்தும் கூழ் ஈந்தான், கொல் யானை ஏறி அடிபடுப்பான் மண் ஆண்டு அரசு. தான் ஒரு உயிரையும் கொல்ல மாட்டான், பிற உயிர்களை கொலை புரிவதற்கு உடன்பட மாட்டான், ஒப்பமாட்டான், கொலை தொழில் புரிவோர் கூட்டத்தோடும் சேரமாட்டான், அயலாரிடத்திலும் சேரமாட்டான், ஊன் உணவு கொள்ளுதலை விரும்ப மாட்டான், தன் குடும்பத்தை நல்லிணையில் வைத்து காத்து பிறருக்கு உணவளித்து உதவி செய்து வாழ்வான். இவன் யானையின் மீது ஏறி மற்ற அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்குவான். இந்த குணங்கள் எல்லாம் அவனை வாழ்விலே உயர்த்தி பிடிக்கும் என்று ஏலாதி கூறுகிறது. இனி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் தேவ ஜெயசுந்தரன், கடலூர்.